பிரபல துணிக்கடையின் ஆண்களுக்கென பிரத்யேகமான புதிய கிளை அறிவித்த தள்ளுபடியால் கடையின் முன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. சென்னை அண்ணாநகர் பகுதியில் உள்ள பிரபல வணிக வளாகத்திற்கு எதிர்ப்புறம் பிரபல துணிக்கடையின் ஆண்களுக்கென பிரத்யேகமான புதிய கிளை திறக்கப்பட உள்ளதாக ஒரு வாரத்திற்கு முன்பிருந்தே அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் சமூக வலைதளங்களிலும் அதிக அளவில் பகிரப்பட்டு வந்தது. விளம்பரங்களில் இடம்பெற்றிருந்த கவர்ச்சிகர வசனங்கள் பலரது கவனத்தை பெற்றது. இளைஞர்களின் விருப்பமான உடைகளான ஜீன்ஸ், டீ ஷர்ட் போன்றவைகளுக்கு சிறப்பு விழா சலுகையாக அவர்கள் அளித்திருந்த தள்ளுபடி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஏற்கனவே இந்த நிறுவனத்தின் கிளை நிறுவனங்கள் மதுரை, சேலம், ஈரோடு, நாமக்கல், கோவை என பல பகுதிகளில் செயல்பட்டு வரும் நிலையில் சென்னையில் துவங்கப்பட இருந்த புதிய கிளையில் சுதந்திர தினத்தன்று முதல் நாளில் டீ ஷர்ட் 20 ரூபாய்க்கும் ஷர்ட் 80 ரூபாய்க்கும் மேலும் ஜீன்ஸ் பேண்ட்கள் 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த விளம்பரத்தினால் கவரப்பட்ட இளைஞர்கள் பலரும் அதிகாலையில் கடை திறப்பதற்கு முன்பாகவே வாசலில் குவிய தொடங்கினர். நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரித்தது. இதனால் அப்பகுதியில் ஏராளமானவர்கள் நீண்ட வரிசையில் காத்து நின்றனர். இந்த கூட்ட நெரிசல் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதற்கிடையே காலை துணிக்கடை திறக்கப்பட்டதும் வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் ஒரே நேரத்தில் கடைக்குள் நுழைய முயன்றதால் அவர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மோதல் உருவானது. இதுபற்றி தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கூட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க கூட்டம் அதிகமானதால் போலீசாரால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய அந்நிறுவன ஊழியர்களும் போலீசாரும் கடைக்கு பூட்டு போட்டுவிட்டு சென்றனர். இதனால் மிகுந்த ஆர்வத்துடன் வந்த வாடிக்கையாளர்கள் பொருட்கள் ஏதும் வாங்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர்.